ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களையும் உங்களோட உறவுகளையும் நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட அதிகமாக வெளியே போக வேண்டாம், அதிகமாக சுத்தமாகவே வெளியே போக வேண்டாம்னு சொல்லுங்கள். எங்கே வெளியே போனாலும் மாஸ்க்கை போட்டுட்டு போங்க, சானிடைசர் கையில் வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணுங்கள் அடிக்கடி கைகளை, பத்திரமாக இருங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு தாங்க. வீட்டில் நம்ம வீடில் இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இது மாதிரி ஆட்டுக்கறியை நல்லா குக்கரில் வச்சு வந்து நம்ம வேக வைக்கணும். உங்களுக்கு தெரியும் குக்கர் எதுன்னு சொல்ல தேவையில்லை, 5-6 விசில்ஸ் கூட ஆகும். அது நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குண்டான மசாலா பொருட்களை பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி, தேங்காய் துருவியது, இஞ்சி, அப்புறம் வந்து பெப்பர், சீரகம், பூண்டு, பட்டை லவங்கம், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், ஒரு சின்ன ஏலக்காய், அப்புறம் வந்து அவ்வளோதாங்க. இவ்வளவு பொருள் நமக்கு வந்து இந்த செய்கிறதுக்கு வேணும். நம்ம முதல்ல வந்து இந்த வானலில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த மல்லி, இந்த மசாலா பொருட்களை நம்ம வந்து முதல்ல வறுத்து எடுத்துக்கணுங்க. இது வந்து ஒரு வறுத்து அரைச்ச குழம்பு. சில பேர் மட்டனுக்கு தேங்காய் போட மாட்டாங்க, சில பேர் தேங்காய் வறுத்து அரைக்காமல் போட்டு இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வறுத்து அரைச்ச குழம்பு. சில பேர் இந்த இதெல்லாம் போடுவாங்க. இது இதில் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்டு, கஸ்கஸ், இதெல்லாம் வந்து அரைச்சி போடுவாங்க. இது வந்து ஒரு கிராமத்து ஸ்டைலு. எந்த விதமான இந்த மாதிரி வேறு இது மசாலா பொருட்களோ இல்லை மாவு பொருட்களோ இல்லாத ஒரு இது. மல்லியை வறுத்துட்டு அதிலே வந்து இஞ்சி, அந்த சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தீஞ்சு போகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து அடி இப்படி இது பண்ணிகிட்டே இருக்கணும், இதை இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து இதை வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்களா, இந்த மிளகாய், ஜீரகம், அந்த இது நல்ல மிளகு, இதையும் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து இதை பொன்னிறமாக நம்ம வந்து அதை வறுத்தெடுத்துக்கணுங்க. இந்த பொன்னிறமாக நம்ம வறுத்தெடுத்துக்கணும். பொன்னிறம் ஆனோடனே அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இதில் மிக்சரில் வந்து நம்ம அதை அடைச்சிக்கலாம். இப்போது மண்சட்டி தான் தோதானது, உங்களுக்கு தெரியும் மண்சட்டி வந்து. அந்த மண்சட்டியில் நம்ம வந்து சமைக்கலாங்க. மண்சட்டியில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்ல தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் இது, நாங்கள் வாங்கினோம் கொஞ்சம் கிடச்சிச்சு. அதில் வந்து இந்த பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம் கொஞ்சம், அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாவே அதில் போட்டுருக்குறோம். போட்டுட்டு கொஞ்சமாக இதை வந்து வறுத்துட்டு, அது கூடவே நம்ம நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி, இதையும் போட்டு நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெயிலே இதை வந்து நல்லா வதங்க விடலாம். அதுலேயே நம்ம வந்து இதை வெங்காயத்தையும் நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற மாதிரி இதை வந்து இது பண்ணிக்கிடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு, நல்லா வெந்து வருது. தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா வந்து வேகுது. இதில் நம்ம வேக வச்சுருக்க அந்த ஆட்டுக்கறியை, மட்டனையும் அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேகும்போது ஒரு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு உப்பும் போட்டு வேகணும். உப்பு வந்து அங்கேயும் உப்பு போடுறோம், இங்கேயும் உப்பு போடுற, உப்பு அதிகம் ஆகக்கூடாது, அதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு. நம்ம கிராமங்களெல்லாம் இப்போ பாட்டிமெல்லாம் இப்படி செய்வாங்க. இதில் எல்லா வகையான இந்த இது இருக்கு இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலம் எல்லாம் இருக்கிறனால வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு குழம்புங்க. எல்லாருமே சமைக்கும்போது இதெல்லாம் போடுவாங்க இல்லைன்னு கிடையாது. இருந்தாலும் பச்சை மல்லி, கொத்தமல்லி யாரும் போட மாட்டாங்க, போட்டாலும் இப்படி வறுத்து அரைக்க மாட்டாங்க.
ஸோ இந்த வறுத்து அரைச்ச கறி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போக நம்ம வந்து வேக வச்சுக்கணும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி நம்ம அதை வந்து கொதிக்க வைக்கணுங்க. மண் சட்டி, செக்கில் ஆட்டின எண்ணெய், அப்புறம் வந்து இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.